விவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு சந்தோ அனலிட்டிக்ஸ் இந்த வீடியோ பதிவுல பவர் பில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் இஸ் அண்ட் இந்த ரெண்டும் என்ன பர்பஸ்க்காக பவர் பில்ல நம்ம பயன்படுத்துறோம் இதனால என்ன பெனிஃபிட் எப்படி எல்லாம் கொண்டு வர முடியும் பிளாங்க பயன்படுத்தும் போது என்னென்ன மாதிரியான எரர்ஸ் எல்லாம் எப்படி அதை நம்ம ஃபிக்ஸ் பண்றது இத பத்தி எல்லாமே டீட்டெயிலாக இந்த வீடியோ பதிவில நம்ம லேர்ன் பண்ண போறோம் டெக்னிக்கல் ரிலேட்டட் ஆஃப் ஸ்கில்ஸ் எல்லாம் லேர்ன் பண்ண சரியான ஒரு சேனலில் நீங்கள் ரீச் பண்ணிருக்கிற எந்த ஒரு சப்போர்ட் போட்டாலும் வீக்கெண்ட்ஸில் ஸ்க்ரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் அண்ட் நம்ம வீடியோவில் தொடர்ந்து பார்க்கறதுக்கு என்ன நீங்கள் நம்ம வீடியோ லைக் பண்ண மாறிங்கன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு பார்க்கறக்கு சப்ஸ்கிரைப் பண்ண செலக்ட் பண்ணி அப்படி ஆளோ செலக்ட் பண்ணிக்கங்க முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க ஓகே எப்போயுமே டேக்ஸ் ஃபங்க்ஷன் லேர்ன் பண்ண செட் ஆஃப் டேட்டா கண்டிப்பா தேவைப்படும் அதே மாதிரி இதுக்கு தேவையான டேட்டா டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல தேவைப்பட்டா நீங்களும் டவுன்லோட் பண்ணிட்டு அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணலாம் இது வந்து ஒரு எம்ப்ளாயினுடைய அவங்களுடைய டிபார்ட்மெண்ட் அண்ட் சாலரி அவங்களுடைய போனஸ் டீட்டெயில் இருக்கும் சோ இங்க நம்ம என்ன பிளாங்க் அண்ட் பிளாங்க் பயன்படுத்த போறோம்னா இந்த போனஸ்ல ஒருவேளை பிளாங்க் இருந்ததுன்னா இது நம்ம சேலரி டீடைல்ஸ் பார்த்தா தெரியும் ஒன் லேக் மேல இருக்கக்கூடியவங்களுக்கு எந்த ஒரு போனஸும் இல்ல லெஸ் தென் ஒன் லேக் இருக்கக்கூடியவங்களுக்கு போனஸ் பர்சன்டேஜ் இருக்கு சோ இப்போ இந்த இடத்துல பிளாங்க் இருந்ததுன்னா அதுக்கு வந்து டிஃபால்ட்டா ஃபைவ் பர்சன்ட் நம்ம டிஃபைன் பண்ணனும் ஒருவேளை டைரக்ட் போனஸ் இருந்ததுன்னா சேம் அந்த வேல்யூ நம்மளுக்கு இங்க வேணும் அண்ட் அடுத்தது இஃப் பிளாங்கை பயன்படுத்தி அதனுடைய போனஸ் பர்சன்டேஜ் வந்து நம்ம கேல்குலேட் பண்ணி அதனுடைய டோட்டல் போனஸ் வேல்யூ நம்மளுக்கு இந்த இடத்துல நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணும் இந்த டூ டி டிஃப்ரெண்ட் சினாரியோக்கு தான் நம்ம இந்த ஃபார்முலாஸ் டாக்ஸ் ஃபங்ஷன் நம்ம இன்னைக்கு நம்ம லர்ன் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் நான் ஆல்ரெடி கிரேட் பண்ணிக்கக்கூடிய டெலிட் பண்ணிடுறேன் வில் ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்க்ராச் ஸோ அதான் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஃபர்ஸ்ட் நீங்கள் இதுக்கு தேவையான செட் டேட்டா வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க பவர் பேயில் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த போனஸ் காலம்ல பிளாங்க் இருந்ததுன்னா நம்மளுக்கு ஃபைவ் பர்சன்ட் நம்மளுக்கு டிஃபைன் பண்ணணும் இல்லைனா இருக்கக்கூடிய இந்த போனஸ் வேலையே வேணும் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம is blank நம்ம பயன்படுத்தலாம் is blank எதுக்கு நம்ம பயன்படுத்துறோம்னா it checks whether the particular cell is blank அதனுடைய true or false நம்மளுக்கு இங்க நம்மளுக்கு ரிசல்ட்டாக வரும் so first நம்ம கிரியேட் பண்ணலாம் ஹெட்டர் வந்து clear அண்டர்ஸ்டாண்ட் ஆகுன்றதுக்காக डायरेक्टली நான் is blank நான் டிஃபைன் பண்ணுறேன் dax function is blank is blank open parenthesis நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு வேல்யூ தான் பேராமீட்டர் இருக்கு சோ இதுல இதை தான் நம்ம செலக்ட் பண்ண போறோம் இந்த காலம் போனஸ் அண்ட் செலக்ட் பண்ணிட்டு க்ளோஸ் பிரந்தசிஸ் என்டர் ஸோ இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு பிளாங்காக இருந்ததுன்னா ட்ரூ நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும் ஒருவேளை வேல்யூ இருந்ததுன்னா ஃபால்ஸ் நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும் ஸோ ஈஸ் பிளாங்க்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாஜிக் உள்ளதாக வரும் ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம எப்படி நம்ம இந்த பர்சன்டேஜ் நம்ம கொண்டு வரது ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த ஈஸ் பிளாங்க்கு முன்னாடி இஃப்ன்ற ஒரு லாஜிக் நம்ம ஆட் பண்ணிக்கணும் அண்ட் அட் லாஸ்டில் க்ளோஸ் பிரிந்திஸ்க்கு அடுத்தது ஒரு கம்மா கொடுக்கணும் கொடுத்த உடனே மேலே உங்களுக்கு இந்த சின்டெக்ஸ் ட்ரிகர் ஆகும் வேல்யூ இஃப் ட்ரூவாக இருந்ததுன்னா இந்த இடத்துல பாயிண்ட் ஜீரோ ஃபைவ்னு கொடுத்தா நம்மளுக்கு ஃபைவ் பர்சன்ட் ஆகும் மறுபடியும் ஒரு கமா கொடுக்குறோம் அந்த இடத்துல அண்ட் இஃப் வேல்யூ ஃபால்ஸ் ஒருவேளை இந்த இடத்துல பிளாங்கா இல்லை அப்போ என்னன்னா சேம் இந்த போனஸ்ல இங்கே என்ன வேல்யூ இருக்கோ அதுவே நம்மளுக்கு இங்கே ரிஃப்லெக்ட் ஆகணும் ஸோ இந்த சேம் காலம் நம்ம நம்ம கால் பண்ணலாம் அண்ட் குளோஸ் பிரின்செசிஸ் என்டர் ஸோ இப்போ இருக்கக்கூடிய இந்த வேல்யூ எல்லாமே நம்மளுக்கு பெர்சென்டேஜ் இதே மாதிரி கன்வர்ட் பண்ணனும்னா இங்க இருக்கக்கூடிய ஃபார்மெட் இதை செலக்ட் பண்ணிட்டு ஜென்ரலுக்கு பதிலா பெர்சென்டேஜ் நம்ம சேஞ்ச் பண்ண போதும் அண்ட் டெசிமல் வந்துட்டு ஜீரோ நம்ம டைப் பண்ணிட்டு என்டர் கொடுத்தா இங்க இருக்கக்கூடிய இந்த டெசிமல் கூட நம்மளுக்கு ஆயிட்டு ரவுண்ட் அப் வேல்யூ இருக்கும் சோ இப்ப தெரிஞ்சிச்சு நம்ம இஸ் பிளாங்க் அண்ட் வித் இஃப்போட எப்படி பயன்படுத்துறதுன்னு இப்ப அடுத்தது எப்படி நம்ம இஃப் பிளாங்க் எப்படி பயன்படுத்துறது நம்ம பாக்கலாம் சோ பிளாங்க இஃப் ப்ளாங்க பயன்படுத்தி இதனுடைய சேலரிக்கு என்ன போனஸ் இருக்கு நம்ம கால்குலேட் பண்ணி அந்த போனஸ் வேல்யூ கொண்டு வரணும் சோ இங்க நம்மளுக்கு நிறைய பிளாங்க் இருக்கு இப்ப இந்த பிளாங்குக்கு வந்து நம்ம ஃபைவ் நம்ம டிஃபைன் பண்ணனும் ஆல்ரெடி இங்கே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லைங்களா சேம் இதே மெத்தட் பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம பயன்படுத்த போகிறோம் இஃப் லாஜிக்கில் ஸோ அகைன் நியூ காலம் இஃப் ப்ளாங்க் ஃபர்ஸ்ட்டு இஃப் கொடுக்கலாம் இஃப் ஓப்பன் பிரந்தசிஸ் லாஜிக்கல் டெஸ்ட் இங்கே இருக்கக்கூடிய போனஸ் வேல்யூ ஸோ போனஸ் ஈக்குவல் பிளாங்காக இருந்ததுன்னா ஸோ நார்மலான எக்ஸல் லாஜிக் தான் இந்த இடத்துல நம்ம இங்கே பயன்படுத்த போகிறோம் இந்த இடத்துல டபுள் இன்வென்ட் கம்மா யூஸ்வலி நம்ம எக்ஸ்எல் பயன்படுத்துவோம் பட் ஆனால் இங்கே அப்படி பயன்படுத்த முடியாது எரர் வரும் ஸோ அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல நீங்க ஃபங்க்ஷன் டேப் கொடுத்த உடனே நம்மளுக்கு இந்த இடத்துல எந்த ஒரு பேராமீட்டர் டிஃபைன் பண்ண தேவையில்லை ஸோ பிளாங்காக இருக்குதான் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக டபுள் இன்வென்ட் கம்மாவில் எக்ஸ் பயன்படுத்துறதுக்கு பதிலாக இங்க நம்ம பிளாங்க் நம்ம யூஸ் பண்றோம் இந்த டேக்ஸ் அண்ட் கம்மா வேல்யூ ஸோ அப்ப சேலரி மல்டிப்ளை பை பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் இதுதான் ஃபைவ் பர்சென்ட் ஒருவேளை இங்க இருக்கக்கூடிய இந்த போனஸ் பர்சன்டேஜோட நமக்கு multiply லாஜிக் மறுபடியும் இந்த சேலரி மல்டிப்ளை இந்த காலம் நம்ம செலக்ட் பண்ணா ஓகே அண்ட் க்ளோஸ் பார்க்க முடியும் இருக்கக்கூடிய ஒரு ஒரு எம்ப்ளாய்க்கும் டோட்டல் போனஸ் வேல்யூ எவ்வளவு இருக்கு நம்ம இங்க பண்ணிருக்கோம் பை யூ அண்ட் பிளாங்க் கான்செப்டை பயன்படுத்தி ஸோ கண்டிப்பா இப்போ உங்களுக்கு இந்த பிளாங்க் அண்ட் இஸ் பிளாங்க் அண்ட் இஃப் இதெல்லாம் எப்படி நம்ம பயன்படுத்துறத பத்தி டீட்டெயிலாக இந்த வீடியோ பத்தியில் நம்ம பார்த்தோம் இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு ஏதாவது கருத்துனா மறக்காம கமெண்ட்ல பத்தி பண்ணுங்க அண்ட் நம்ம வீடியோ என்ன தொடர்ந்து பார்க்கறதுக்கு நீ நம்ம வீடியோ லைக் பண்ண பாருங்க மறக்காம லைக் பண்ணிட்டு பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் பட்டை செலக்ட் பண்ணி அப்படி ஆளு செலக்ட் பண்ணிக்கங்க முடிஞ்சாலும் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்